श्री गुरुभ्यो नमः, परम गुरुभ्यो नमः, श्रीमदानंद तीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः, हरिः ओम। अन्नम आहारम नाम स्वीकारम செய்யக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்னம் அது எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதிலே நல்ல வகையான ஒரு பலனும் உண்டு கெட்ட வகையான பலன்களும் உண்டு நாம் எடுத்துக்கக்கூடிய ஆகாரமானது மூன்று பாகங்களாக பிரிகிறது உணவு எடுத்துக்கிறோம் அந்த ஆகாரம் எப்படி பிரிகிறது அது மூன்று பாகமாக பிரிகிறது ஒரு பாகமாக நம்முடைய தேகத்திலே இருக்கக்கூடிய இரத்தத்திலே இதெல்லாம் கலந்து உடம்புக்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பாகமாகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்திலே இன்னொரு பாகம் மனதிற்கு மனதிலே பிரச்சோதனை செய்கிறது அதாவது நம்முடைய சிந்தனை அதிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது உடலிலே சக்தியை உண்டாக்கி அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடியது அதாவது நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது மூன்றாவது கழிவாக மலமூத்திரமாக வெளியேறக்கூடியது ஆக மூன்று பாகமாக பிரியறதுன்னு பார்க்கிறோம் நாம் அதிலே இரண்டு பாகமாக பிரியறதை தெரிஞ்சுக்கிறோம் இதை எடுத்தால் இவ்வளவு விட்டமின் சக்தி வரும் இதிலே புரோட்டீன் இருக்கு இதிலே கார்போஹைட்ரேட் இருக்கு இதுல கொழுப்பு இருக்கு அப்படின்னு ஆகாரத்தை எடுத்து புஷ்டியை உடம்புக்கு சேர்த்தறோம்னு எடுத்துக்கிறோம் ஆனால் அது மனதிற்கும் ஒரு வேலையை செய்யும் மனதளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது யாரும் சித்தனை செய்யறதில்லை அதனாலே தான் அன்னம் ஆகாரம் விஷயத்திலே கவனமாக இருக்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம் ஆத்திலே தாயின் கைகரங்களாலே சகோதரியின் கரத்தினாலே இல்லை மனைவியின் மகள் இவர்கள் செய்யக்கூடிய ஆகாரத்தை ஸ்வீகாரம் செய்வதனாலே சாத்வீகமான ஆகாரத்தை ஸ்வீகாரம் செய்வதனாலே நிஷித்த பதார்த்தங்கள் இதையெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் விளக்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆத்திலே சொல்றதன் காரணம் என்னென்னால் அது மனதளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதற்கு இத்திகாசத்திலும் புராணங்களிலும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் அதுல ஒரு உதாரணம் அப்படின்னால் பீஷ்மர் பீஷ்மர் சாமானியமானவர் அல்ல அவர் அஷ்ட வசுக்களிலே ஜூன் சொல்லக்கூடிய ஒரு வசு அந்த வசுவே அவருக்கு பிராரத்தவசாத் அவருக்கு இருந்த அந்த பாபம் அந்த பாவத்தினால அவருக்கு இருந்த சாபம் அதற்காக அப்பேற்பட்ட ஒரு பிறப்பு ஏற்பட வேண்டிய நிலைமை இருந்தது பீஷ்மர் சாமானியமானவர் அல்ல அவர் சாட்சாத் பகவானுடைய அவதாரமான பரசுராமரத்திடையே வித்தியைகளை கற்றறிந்தவர் அப்பேற்பட்ட அந்த பீஷ்மர் தர்மத்தை அறிந்தவர் சாஸ்திரத்தை அறிந்தவர் அஸ்திரங்களையும் அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடையவர் அப்பேற்பட்ட அந்த பீஷ்மர் திரௌபதிக்கு அவமானம் ஏற்படும் போது சபையிலே வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தாரே யுத்தத்திலே கௌரவர்கள் பக்கமாக தான் எடுத்துக்கொண்ட சபதம் எவன் ஒருவன் இந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கானோ அந்த ராஜா தன்னுடைய தந்தையினுடைய ஸ்நானம்னு அவர் எடுத்துக்கொண்ட அந்த சபதம் அந்த சபதத்தை நிறைவேற்றும் பொருட்டு தர்மத்தை விட்டு மீற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த வழி போனார் கலியினுடைய அவதாரமான துரியோதனன் பக்கமே இருந்தார் அதனாலே அப்பேற்பட்ட சமயங்கள் எந்த ஒரு சமயத்திலே சத்தியத்தை சொல்ல வேண்டி இருந்ததோ எந்த ஒரு சமயத்திலே கண்டனம் செய்ய வேண்டி இருந்ததோ அதை விடுத்து திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படுத்தும் போது அமைதியா இருந்தாரே பீஷ்மர் அதே பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்துருக்கார் அர்ஜுனன் எய்த அம்புகளினாலே உடல் முழுவதும் அவருடைய அம்புகள் ஊடுருவி அந்த அம்பினாலேயே படுக்கை ஏற்படுத்தி கொண்டு அதில் படுத்திருக்கார் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்துருக்கார் அப்போ சாட்சாத் பகவான் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை அழைச்சிட்டு வர்றார் வந்து பீஷ்மரிடத்திலே தர்ம உபதேசங்களை சொல்லும்படி தர்மராஜரிடத்திலே சொல்லி கேட்க சொல்றார் அப்போ எத்தனையோ தர்ம உபதேசங்களை செய்கிறார் ஆசிரம தர்மங்கள் முக்கியமாக சத்திரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்யவர்கள் என்ன செய்யணுங்கிற தர்மத்தை சொல்றார் அங்கே பீஷ்மர் பகவானை குறித்து
பகவானே அவர் உள்ளே அந்தரியாமியாக இருந்து பகவானுடைய ஆயிரம் நாமங்களை விஷ்ணு சகஸ்ரநாமமாக அங்கே சொல்ல வைக்கிறார். பீஷ்மருடைய முகக்கமலத்திலிருந்து பகவானை குறித்து ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பீஷ்மஸ்தவ ராஜா அந்த ஸ்தோத்திரத்தையும் பீஷ்மர் அந்த இடத்திலே சொல்றார். அப்போ ஆச்சரியமாகிறது தர்மராஜாவுக்கு. ஏன் அப்படின்னால், அந்த இடத்திலே திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படுத்த நேரத்திலே துச்சாதனன் துயிலுரிந்த நேரத்திலே எதுவும் பேசாத பீஷ்மர் இத்தனை தத்துவங்களை தர்மத்தை சூக்ஷ்மத்தை தர்ம சூக்ஷ்மத்தை அறிந்திருந்த பீஷ்மர் அன்றைக்கு எதுவுமே சொல்லலையே, இவ்வளவு ஞானம் அவரிடம் இருந்திருக்கு, இவ்வளவு சத்தியமான வார்த்தைகளை பேசுறார், அன்றைக்கு எதுவுமே பேசலையே, இப்போது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தப்போ பீஷ்மரே சொல்றார், அது அதற்கு காரணம் துரியோதனுடைய அன்னம் அப்படிங்கிறார். கலியனுடைய அவதாரமான துரியோதனன் கிரகத்து அன்னத்தை உண்டதனாலே அதனாலே வளர்த்த உடல் அது மனோரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி அப்பேற்பட்ட தர்மத்தை அறிந்திருந்து ஞானம் பெற்றிருந்தாலும் அந்த ஞானமானது மறைக்கப்பட்டது. இப்படி எரியும் கணல் மேலே ஒரு சாம்பலானது அந்த கணலினுடைய வெப்பத்தை அதனுடைய ஜுவாலையை அதனுடைய தேஜஸை மறைச்சுடுமோ அதுபோல ஒரு அஜ்ஞானம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் துரியோதனன் கிரகத்து அன்னம் அப்படி சொல்ற. அப்போ இப்ப பேச முடியறதே அப்படின்னால், அர்ஜுனன் இது அம்பினாலே அந்த துரியோதனனுடைய அன்னத்தை உண்டு வளர்த்த உடலிலே இருந்த குருதி எல்லாம் ரத்தம் எல்லாம் வெளியேறி இப்போ சுத்தமாகி மனசும் சுத்தமாகி அவருக்கு உள்ளே இருந்த ஞானம் பிரகாசமாக வெளிவர்றது. அப்போ தர்ம உபதேசங்களை செய்திருக்கார் பீஷ்மர் அப்படிங்கிற மிகச்சிறந்த தத்துவம் நமக்கு மகாபாரதத்துல கிடைக்கிறது. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் அப்படின்னு பார்த்தால், இதே மகாபாரதத்திலே அஸ்வத்தாமாச்சாரியார் துரோணாச்சாரியாருடைய புத்திரர், அவர் சாமானியம் அல்ல, ருத்ரனுடைய அவதாரம் அவர். அஸ்வத்தாமாச்சாரியார் அவருக்கு சிரஞ்சீவித்துவம் இருந்தது. சப்த சிரஞ்சீவிகளிலே ஒருவன் அஸ்வத்தாமன். அப்பேற்பட்டவர் துரியோதனனுக்கு நண்பனாக இருந்து துரியோதனுடன் உடனே இருந்து அவனுடைய அன்னத்தையே உண்டு அதனாலே அவனுக்காகவே யுத்தம் புரியறார். நாம் கேட்டிருக்கோம், துருபத ராஜா இடத்திலே துரோணாச்சாரியார் போய் யாசகம் வேண்டார். காரணம் என்னன்னா, அத்தனை நாட்கள் அரிசி மாவையே பாலாக கரைத்து கொடுத்து அதை உண்டு வந்த அஸ்வத்தாமாச்சாரியாருக்கு ஒரு நாள் துரியோதனன் கிரகத்து பசும்பாலை உண்டுன்னே அதுக்கு வித்தியாசம் தெரிகிறது. தந்தையினிடத்திலே வந்து கேட்கிறார், எனக்கும் பசும்பால் வேண்டும் அப்படின்னு. அன்றிலிருந்து துரியோதனன் கிரகத்து பாலை உண்டதனாலே அவன் கிரகத்து நண்பனாகவே இருந்து அஸ்வத்தாமாச்சாரியார் துரியோதனன் கலியனுடைய கிரகத்து அன்னம் அவருக்கு செய்த பாதிப்பு என்னன்னு பார்த்தோம்னால், பாண்டவர்கள் யுத்தம் முடியும் போது துரியோதனன் இறக்க கிடந்த சூழ்நிலையில் துரியோதனன் சொல்றான், பாண்டவர்களுடைய வம்சம் வளரக்கூடாது, அந்த செய்தியை எனக்கு சொல்லணும், அதை கேட்ட உடனேதான் நான் மடிவேன் அப்படின்னு. யுத்த தர்மத்தை அறிந்த அஸ்வத்தாமன் பிராமணன், துரோணாச்சாரியருடைய புத்திரன், ருத்ரருடைய அவதாரம் சாட்சாத் மனோநியாமக ருத்ரன், அப்பேற்பட்ட அஸ்வத்தாமன் இந்த இடத்திலே கலியனுடைய பிரபாவம் அவனுடைய அன்னம் அதனுடைய உண்டதன் பிரபாவம் இங்கே சத்தியம் செய்து கொடுக்கிறான். இன்னும் இன்னொரு சத்தியத்தை அங்கு சொல்றான், அங்கே என்னுடைய வம்சம் வளரணும், அதுக்கு என்னுடைய மனைவியிடத்திலே நான் குழந்தையை உண்டாக்கி பெற்று வம்சத்தை வளர்க்கணும், அதற்கும் சரியுங்கிறான். அப்ப அஸ்வத்தாமாச்சாரியார் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழக்கிறார். துரியோதனனுக்கு அவனுடைய மனைவி இடத்திலே குழந்தையை உண்டாக்கி தரக்குவேன் அப்படின்னு சொன்ன சத்தியத்தினாலே தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழக்கிறார் அஸ்வத்தாமாச்சாரியார். அப்போ பாண்டவர்களை அழிக்கிறேன்னு கூடாரத்திலே ராத்திரியிலே தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களை அழிக்கிறேன்னு கிளம்பி பாண்டவர்களுடைய ஐந்து திரௌபதியினுடைய ஐந்து புத்திரர்களை கொள்றார்னு கேட்கிறோம். முன்னாலே அதுவும் போதாது என்று
அர்ஜுனுடைய புத்திரன் அபிமன்யு அந்த அபிமன்யுனுடைய மனைவியான உத்தரையனுடைய கர்ப்பத்திலே பரீட்சித் மகாராஜா இருக்கான். பாண்டவர்களுடைய வம்சம் வளர்வதற்கு அவன் ஒருவனே இருக்கான். இப்போ அவனையும் அழிச்சிடுறேன்னு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுறார். அப்போ வேதவியாசர் பகவானே வந்து பதிலுக்கு அர்ஜுனனும் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவ மீண்டும் இரடுவரையும் திருப்பி பெற்றுக்கொள்ள சொல்ல அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை மீண்டும் எடுத்துக்கிறான். ஆனால் அஸ்வத்தாமாச்சாரியாரால் முடியல. ஏன்னால் அஸ்வத்தாமாச்சாரியார் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழந்துட்டார் அப்படின்னு தாத்பரியத்துல ஆச்சாரியர் ஸ்பஷ்டமாக சொல்றார். ஆக பரீட்சித் ராஜாவை கர்ப்பத்திலேயே கொல்லணும்னு அஸ்வத்தாமாச்சாரியார் பிரம்மாஸ்திரத்தை ஏவரார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா அந்த கர்ப்பத்திலே இருந்து பரீட்சித் ராஜாவை ரட்சணை செய்திருக்கார் அப்படின்னு பாக்குறோம். ஆக இதே அஸ்வத்தாமாச்சாரியார், அதாவது ருத்ர பகவான் வேதவியாசருடைய மகனான சுகபிரம்ம ரிஷியாக அவதாரம் செய்கிறார். வேதவியாசரிடத்திலே சாட்சாத் அவருடைய பகவானுடைய முகக்கமலத்திலிருந்து பாகவத அமிர்தத்தை பானம் செய்கிறார், சிரவணம் செய்கிறார். இதே பரீட்சித் ராஜா பின்னாலே அவருக்கு 7 நாட்களிலே தட்சகன் சொல்லக்கூடிய பாம்பு சர்ப்பம் கடித்து இறக்கும்படியாக சாபம் ஏற்பட்ட போது அந்த பரீட்சித் மகாராஜாவை உத்தாரம் செய்யணும்னு இதே சுகபிரம்ம ரிஷி அங்கு வந்து பரீட்சித் ராஜாவிற்கு 7 நாட்கள் பாகவதத்தை அங்கு உபதேசம் செய்து அந்த பரீட்சித் மகாராஜாவை சத்கதிக்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அங்கு உபதேசம் செய்திருக்கார். ஒரே ருத்ர பகவான் அவரே அஸ்வத்தாமாச்சாரியாராக அவதாரம் செய்த போது பரீட்சித் ராஜா கர்ப்பத்திலேயே அழிஞ்சிடணும் பிரம்மாஸ்திரத்தோ எய்தவர். அதே ருத்ர பகவான் இங்கே சுகபிரம்ம ரிஷியாக அவதாரம் செய்த போது அதே பரீட்சித் ராஜா 7 நாட்களில் சர்ப்பம் கடித்து இறக்கணுங்கும் போது அவன் சத்கதி அடையணும்னு பாகவதத்தை உபதேசம் செய்தவர். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னால், அஸ்வத்தாமாச்சாரியாராக அவதரித்த ருத்ர பகவான் கலியனுடைய கிரகத்தினுடைய அன்னத்தை உண்டதினாலே அங்கே கலியனுடைய பிரபாவம் அங்கு வேலை செய்திருக்கு. அதே ருத்ர பகவான் இங்கே வேதவியாசர் பகவானுடைய கிரகத்திலே அவதரித்த போது, பகவானுக்கு மகனாக அவதரித்த போது அந்த பகவானுடைய அனுகிரக கடாட்சத்தினாலே பகவானுடைய பிரசாதத்தினாலே அவருக்கு பாகவதத்து உபதேசம் செய்து அந்த பரீட்சித் ராஜாவை உத்தாரம் செய்யக்கூடிய புத்தி அங்கு வந்திருக்கு. ஆக அன்னத்தினுடைய பிரபாவம் இப்பேற்பட்டதுன்னு இது இரண்டாவது உதாரணம் இங்கு நாம பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்படின்னு பார்த்தோம்னால், இதே மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சல்யன் அந்த கதாபாத்திரம். சல்யன் சாமானியன் அல்ல, மகாபாரதத்திலே மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருவன் பீமன், இன்னொருவன் கீச்சகன், மூன்றாவவன் சல்யன், நான்காமவன் பலராமன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அந்த சல்யன். அவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னால், அந்த சல்யன் மூல ரூபத்திலே ஒரு கர்மஜ தேவதை. அவன் பாண்டுவினுடைய இன்னொரு மனைவி, குந்தி ஒரு மனைவி, இன்னொரு மனைவியான மாத்ரியனுடைய சகோதரன். பாண்டவர்களுக்கு முக்கியமாக நகுல சகாதேவர்களுக்கு தாய்மாமன். அவர்கள் பாண்டவர்களுக்கு சாதகமாக இருந்து யுத்தம் செய்யணுங்கும் போது அவன் பிரயாணம் செய்து வந்த களைப்பினாலே துரியோதனன் அவன் அவரை ஏமாற்றி தன்னுடைய கூடாரத்திற்கு அழைத்து சென்று பஞ்சபட்ச பரமாண்ணம் பரிமாறி அங்கே சல்யனிடத்திலே அவன் அளித்த ஆகாரத்திற்கு நன்றி கடனாக தன்பரமாக தனக்கு சாதகமாக இருந்து யுத்தம் செய்யணும்னு சொல்லி சத்திய பிரமாணம் அங்கிக்கிறான். அப்போ சல்யன் துரியோதனன் பக்கமாக இருந்து யுத்தம் செய்கிறான். துரியோதனன் ஏன், கர்ணன் போரிலே மடிந்த பிறகு தளபதியாக அதாவது சேனாதிபதியாக இருந்து அந்த யுத்தத்தின் கடைசி கட்டத்தை முன்னாலே கொண்டு போனவன் சல்யன் பார்க்கிறோம். ஆக அந்த சல்யன் துரியோதனன் கலியனுடைய அவதாரமான துரியோதன் கிரகத்து அன்னத்தை உண்டதனுடைய பராக்கிரமம் என்னன்னு பார்த்தோம்னால், இந்த ஒரு கர்மஜ தேவதை இந்த சல்யன் அவனுடைய பூர்வ அவதாரங்களை பற்றி தாசருடைய கிருதிகள் வர்ணிக்கிறது. அவருடைய பிரகலாதனுடைய தம்பியாக கிருதயுகத்திலே சகலாதனாக
துவாபர யுகத்திலே சல்யனாக மீண்டும் கலியுகத்திலே பாருங்க தேனிசி எரடனே ஜன்மதி ஈதனே சல்ய தத்தவோ பல்லா பூமியொழகே ஜனிசித பிரதமதி சஹ்லாத ஜனரிகே மோத காணிசுவது ஜகதுலகே இவர கீர்த்தியு புண்ணிய மூர்த்தியும்னு ஜெகநாத தாசர் மேலே எழுதிய கிருதி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் எடுத்த அவதாரங்கள் ஜெகநாத தாசர் எடுத்த அவதாரங்கள் கிருதயுகத்திலே சகலாதன், துவாபர யுகத்திலே சல்யன், கலியுகத்திலே வாதிராஜருடைய சேவகனாக கொண்டப்பாவாக, புரந்தரதாசருடைய கிரகத்திலே அவருடைய மகனாக மீண்டும் அவர் ஜெகநாத தாசராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்பேற்பட்ட அந்த சல்யன் அவன் மூலரூபத்திலே கர்மஜ தேவதையாக இருந்த போதும், நரசிம்மருடைய அவதாரத்தை நேரிலே கண்ட பிரகலாதனுடைய தம்பியாக இருந்து கண்ட சகலாதனாக அவதரித்த போதும், சல்யனாக துவாபர யுகத்திலே அவதரித்த நேரத்திலே துரியோதனன் கிரகத்து அன்னத்தை உண்டதினாலே அவருக்கு குருப்பனாக ஒரு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வர்றது அப்படின்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அவரே மீண்டும் கலியுகத்திலே ஸ்ரீனிவாச ஆச்சாரியராக நியாயசுதா பண்டிதராக மிகச்சிறந்த பண்டிதராக அவதரித்த போது விஜயதாசருடைய கிரகத்திலே அவருக்கு அன்றைக்கு தீர்த்த பிரசாதத்திற்கு அழைப்பு வந்தபோது அதை தட்டுறார். வயிற்று வலி இருப்பதாக காரணம் சொல்றார். தனக்கு வயிற்று வலி வந்துடும் சீக்கிரம் ஆகாரம் எடுத்துக்கின்றதுனால சொல்றார். ஆனால் வயிற்று வலி ஏற்படுறது. அந்த வயிற்று வலிக்கு ஒரு காரணமும் என்ன அப்படின்னால், அவர் சல்யனாக இருந்தபோது துரியோதனன் கிரகத்து கலியனுடைய அவதாரமான துரியோதனன் கிரகத்து அன்னம் அப்படின்னு சொல்றோம். பின்னாடி சரித்திரத்தை கேட்டிருக்கோம். அதே வயிற்று வழியிலே அவர் திருப்பதியிலும் சோழிங்கரிடம் சேவை செய்து முடிவிலே மந்திராலயத்திலே சேவை செய்து அப்பவும் சரியாகவில்லை அப்படிம்போது துங்கபத்திராலே தன்னுடைய பிராணத்தை தியாகம் செய்யணும்னு அவர் அங்கே விழ எத்தனைத்த போது அங்கே ராகவேந்திரரே குரல் கொடுத்து விஜயதாசருக்கு செய்த அபவாதம் அப்படின்னு குரல் கொடுத்து விஜயதாசரிடத்திலும் பின்னாலே கோபாலதாசரிடத்திலும் அவர் அடைந்து அந்த கோபாலதாசர் பகவானிடத்திலே தன்வந்திரி பரமாத்மாவிடத்திலே பிரார்த்தனை செய்து சோழர் ஒட்டி கொடுத்து அவருக்கு அந்த வயிற்று வலி பரிகாரம் ஆகிறது. முன்னாலே அவருக்கு பண்டரிபுரத்திலே விட்டலனை அவருக்கு அந்த அங்கே ஸ்நானம் செய்த போது சந்திரபாகா நதியிலே அங்கே கல்லிலே ஜெகநாத விட்டலான்னு அவருக்கு எழுதி அந்த கல்லானது தட்டுறது அதையே முதிரையாக கொண்டு பகவானே கொடுத்த அங்கிதம்னு ஜெகநாத விட்டலா முதிரையிலே கன்னட நியாயதான்னு சொல்லக்கூடிய மேருக்கிருத்தியான ஹரிகதாமிரத சார்த்தி ரச்சனை செய்திருக்கார். பேர்பட்ட மகாபுருஷர் ஜெகநாத தாசர். ஆனால் அவருக்கு அந்த ஒரு வயிற்று வலிக்கு வந்த ஒரு காரணம், அதற்கு முன்னாலே அவர் குருப்பனாக பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தால், சல்யனாக இருந்து அவர் துரியோதனன் கிரகத்து அன்னத்தை ஸ்வீகாரம் செய்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஆக இது மூன்றாவது உதாரணம். ஆக நாம் எடுக்கக்கூடிய அன்னம் எப்பேற்பட்ட பாதிப்பை, அது ஒருவேளை உண்ட அன்னத்திற்கு எப்பேற்பட்ட பாதிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அதனாலேதான் அதே ஒருவேளை ஒரு கைப்பிடி அன்னம் சஜ்ஜனர்களிடத்திலே பகவானுக்கு நிவேதனம் செய்த அன்னத்தை ஸ்வீகாரம் செய்தால், ஞானிகளுடைய பிரசாதமாக உண்டால், சஜ்ஜனர்களுடைய கிரகத்திலே உண்டால் அப்போது ஏற்படக்கூடிய பாக்கியம் என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு உதாரணம்னால் அச்சுத பிரேட்சர். அச்சுத பிரேட்சா அச்சுத பிரேட்சர் என்பவர் உடுப்பியிலே அனந்தேஸ்வர சன்னிதானத்திலே தனக்கு மிகச்சிறந்த சிஷ்யன் வேண்டும்னு பிரார்த்தனை செய்து அனந்தேஸ்வரருக்கு அவர் செய்த சேவையின் பலனாக முக்கிய பிராணரே வாயு பகவானே அவதரித்து அந்த பாஜக கஷேத்திரத்திலே அவதரித்து வாசுதேவனாக அவதரித்து அச்சுத பிரேட்சா சேச்சரிடத்திலே சன்னியாசாசிரமத்தை எடுத்துக்கிறார் மத்வாச்சாரியாராகனு பார்க்கிறோம். ஆக மத்வாச்சாரியார் திரைலோக்கிய ஆச்சாரியர். அவர் இந்த மூன்று லோகத்திற்கும் ஆச்சாரியர், ஜீவோத்தமர், ருத்ராதி தேவதைகளுக்கு கருடசேஷ ருத்ரர் முதலான தேவதைகளுக்கே குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், பாரதி பதியவர். அப்பேற்பட்டவருக்கு குருஸ்தானம் ஆசிரம குருன்னு இருக்கணக்கூடிய ஒரு ஸ்தானம் அச்சுத பிரேட்சருக்கு வந்தது. ஆக அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தால் சொல்றது, அச்சுத பிரேட்சர் தன்னுடைய பூர்வ ஜென்மத்திலே பாண்டவர்கள் வனவாச காலத்திலே திரௌபதி தேவியார்
நித்தியமும் திரௌபதி தேவியாரும் பீமசேனரும் ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கு போஜனம் செய்வதற்காக, எத்தனையோ ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நித்தியப்படியாக அன்னதானம், நித்தியமும் பகவானுடைய பூஜை செய்து நைவேத்தியம் செய்து வைஸ்வதேயம் செய்து அத்தனை பேருக்கும் போஜனம். சாட்சாத் பாரதி தேவியினுடைய அவதாரமான திரௌபதி தேவி அன்னத்தை தயார் செய்த பீமசேனன் முக்கிய பிராணருடைய அவதாரமான வாயுபகவானுடைய அவதாரமான பீமசேனரே பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து நைவேத்தியம் செய்து அந்த அன்னத்தை திரௌபதி தேவி கரகமலத்தினாலே இதே அச்சுத பிரேச்சர் சன்னியாசியாக பூர்வ ஜென்மத்திலே இருந்த அந்த வனவாச காலத்திலே திரௌபதியினுடைய கரகமலத்தினாலே பிக்ஷை வேண்டி உண்டதன் பலனாக அதே பீமனே வாயு பகவானுடைய இன்னொரு அவதாரமாக மத்வாச்சாரியாக அவதரித்த நேரத்திலே அந்த மத்வாச்சாரியாருக்கு ஆசிரம குருவாக இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு சித்திச்சதுன்னு பார்க்கிறோம். ஆக நல்ல இடத்திலே சாத்வீகமான பகவத் பிரசாதமாக உண்ணக்கூடிய அன்னம் எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கும், அதே துஷ்ட ஜனர்களுடைய கெட்ட எண்ணத்தினோடு கெட்ட வார்த்தைகளை பேசிண்டு சாஸ்திரத்திற்கு விகிதம் இல்லாமல் சேர்க்கப்படாத திரவியங்களை கொண்டு அப்பேற்பட்ட அன்னத்தை உண்டால் எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும்னும் இந்த உதாரணங்களே பார்த்தோம். பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் உதாரணம்னு பார்த்தால் பீஷ்மர், அஸ்வத்தாமாச்சாரியார், சல்யன், அவரே பின்னாலே ஜெகநாதாசராக பிரகாரம் பார்த்தோம். அதே பாக்கியமடைந்தவா அப்படின்னு பார்த்தால் சுகபிரம்ம ரிஷி, அதே ருத்ராம் அவதாரமான சுகபிரம்ம ரிஷி, மீண்டும் இங்கு அச்சுத பிரேச்சர் இவருடைய சரித்திரங்களை பார்க்கிறோம். நல்ல அன்னத்தை உண்டதனுடைய பலன். ஆக இதையே கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்திலே ஆச்சாரியர் சொல்றார், மிக ஸ்பஷ்டமாக சொல்றார். கோட்யைந்தவ சகஸ்ரைஸ்து மாசோ போஷண கோட்டிபிஹி யத்பலம் லப்யதே பும்பிஹி விஷ்ணோர் நைவேத்ய பக்ஷணாத். கோடிக்கணக்கிலே செய்யக்கூடிய சாந்திராயண விரதம், கோடி மாத உபவாச விரதங்களால் ஏற்படக்கூடிய என்ன பலன் உண்டோ அந்த பலன், அதுவே மனுஷர்களுக்கு விஷ்ணுவினுடைய நிவேதனத்தை நைவேத்திய பதார்த்தத்தை உண்பதினாலேயே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ற. பகவானுடைய நைவேத்திய பதார்த்தத்தை ஒவ்வொரு கவளம் எடுத்துக்கொள்வதும் ஒவ்வொரு கவளமும் சாந்திராயண விரதத்தை செய்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதுவே வேறு அன்னத்தை உண்டால் என்னங்கிறதையும் கிருஷ்ணாமிரத மகார்ணவம்னு சொல்லக்கூடிய கிரந்தம் ஆச்சாரியர் கொடுத்த சர்வமூல கிரந்தங்களிலே ஒன்று. அதிலே 94வது ஸ்லோகத்திலே சொன்ன விஷயத்தை சொன்னோம். அதே 93வது ஸ்லோகத்திலே சொல்றார், பாவனம் விஷ்ணு நைவேத்யம் சுபோஜ்யம் ரிஷிபிஹி ஸ்மிருதம் அன்யதேவஸ்ய நைவேத்யம் புக்த்வா சாந்திராயணம் சரேத். விஷ்ணுவிற்கு செய்யப்பட்ட நைவேத்யம் அதுவே பவித்திரமானவை, அவையே சாப்பிட தகுந்தவை என்று ரிஷிகள் கொண்டாட விஷயங்களெல்லாம் கொண்டாடி இருக்க சொல்லியிருக்கா. ஹரியல்லாத மற்ற தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்ததை சாப்பிட்டால் சாந்திராயண விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி, வேறு தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்த பதார்த்தங்களை சாப்பிட்டாலே சாந்திராயண விரதம் அப்படின்னால், இதுவுமே இல்லாமல் கண்டகண்ட பதார்த்தங்களை நிஷித்த பதார்த்தங்களை சாப்பிட்டால் எத்தனை பரிகாரம் செய்து கொள்ளும். ஒருவேளை அன்னம் உண்ட சல்யனுக்கு பீஷ்மர் அஷ்ட வசுக்களிலே உருவானான பீஷ்மருக்கும் ருத்ரனுடைய அவதாரமான அஸ்வத்தாமாச்சாரியருக்கும் எப்பேற்பட்ட பாதிப்புனால் நம்மளுடைய கதி என்ன? அதே விஷ்ணுவனுடைய நைவேத்திய பதார்த்தத்தை சாப்பிட்டால் ஒவ்வொரு கவளமும் ஒரு சாந்திராயண விரதம், இதே அந்நிய தேவதையினுடைய நைவேத்திய பதார்த்தத்தை சாப்பிட்டால் பரிகாரமாக சாந்திராயண விரதம் செய்யணும்னு சொல்றார். ஆனால் விஷ்ணுவனுடைய நைவேத்தியத்தை சாப்பிட்டால் சாந்திராயண விரதம் செய்யாமலே அதனுடைய பலன் கிடைச்சிடும். குடிக்கணக்கான மாதங்கள் உபவாசம் செய்த புண்ணியம்
சாப்பிட்டாலும் உபவாசம் செய்த புண்ணியம் அப்படின்னு அப்பேற்பட்ட பலனானது சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே இதே ஜெகநாத தாசர் சொல்றார், தன்னுடைய அரிக்கதாமிரத சாரம் மாத்திரமல்ல அணு அரிக்கதாமிரத சாரம்னு சொல்லக்கூடிய பலவித பாழ்துதக்கேன்னு ஒரு கிருதியை கொடுத்திருக்கார். மிக சுருக்கமாக அரிக்கதாமிரத்தினுடைய சாரத்தினுடைய சாரத்தை கொடுத்திருக்காருங்க. அதுல சொல்றார், இது நாம் பிறந்ததற்கான பிரயோஜனம் என்ன? பலவித பாழ்துதக்கே சிறு நிலையென குணகழ திழிது பஜிசுவுதேன்னு சொல்லி அதில் ஏழாவது பத்தியத்தை சொல்றார். ஹிருதயதி ரூபவு வதனதி நாமவு உதரதி நைவேத்யவு சிரதி பதஜல நிர்மால்யவதரிசுத கோவிதரசதனகதவகாயுதே பலவிது பாழ்துதக்கே. ஹிருதயதி ரூபவு வதனதி நாமவு உதரதி நைவேத்யவு ஷிரதி பதஜல நிர்மால்யவ தரிசித. ஹிருதயத்திலே மனதிலே பகவானுடைய முகம், பகவானுடைய ரூபத்தினுடைய சிந்தனை. வதனதி நாமவோ, வதனத்தில் முகத்தில் அதனுடைய நாவிலே பகவான் வாயிலே உன்னுடைய பகவானுடைய நாமம், அதனுடைய உச்சாடனம். உதரதி நைவேத்யவோ, நம்முடைய வயிற்றிலே பகவானுக்கு படைத்த ஆகார பதார்த்தங்கள் நைவேத்யம். ஷிரதி பதஜல நிர்மால்யா, நம்முடைய சிரத்திலே பதஜல நிர்மால்யம், பகவானுடைய பாதோதக்கம் ஸ்ரீஹரியனுடைய பாதோதக்கம் நிர்மால்யம். துளசி புஷ்பம் முதலானவை தரிசுத அன்றாடம் தரித்து கொண்டு கோவிதர சதன ஹெக்கதவ காயுவது அறிவா, அதாவது சஜ்ஜனர்களுடைய இல்லங்களுடைய வாயிற்படிகளை காவல் புரிந்து சேவை செய்கிறதே நம்மளுடைய பிறப்பினுடைய பலன் அப்படின்னு ஆச்சாரியர் இதே கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்திலே சொன்ன வாக்கியங்களே இங்க சொல்லப்பட்டிருக்கு. கன்னடத்திலே ஜெகநாத தாசரே சொல்லியிருக்கார். ஹிருதி ரூபம் முகே நாம நைவேத்யமுதரே ஹரேஹே பாதோதகம் ச நிர்மால்யம் மஸ்தகேயஸ்ய சோச்சுதா. இதே கருத்தை சொல்றார் கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்திலே ஆச்சாரியர். ஆக அப்பேற்பட்ட அந்த ஒரு அன்னம், அந்த அன்னத்தினுடைய நல்ல அன்னம், அது நம்முடைய கிரகத்திலே தாயாராலே மனைவியினாலே சகோதரியினாலே மகள் களத்தினாலே செய்த அன்னம். அதனாலே தான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்றது இங்க சாப்பிட்றது அவர்கள் செய்யும் போதே ஏதோ ஒரு சிந்தனை அவர்களுடைய எண்ணம் அதனுடைய பிரதிபலிப்பு அன்னத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறார். தினப்படியா நைவேத்தியம் செய்ய முடியலையா? தோர்சி உண்ணு தொழுது இடுங்கிறார் ஜாசர். சாலை கிராமத்தை கழுவிவை பரவாயில்ல, தோர்சி உண்ணும் சாப்பிட்றதுக்கு முன்னாலே பகவானுக்கு, பகவானே கிருஷ்ணா உனக்கே சமர்ப்பணம், யதாசக்தி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து உண், அது பகவானுடைய பிரசாதம், அது உனக்கு மனதளவிலே நல்ல ஒரு தத்துவ ஞானத்தை கொடுக்கும், நம்முடைய பாபங்கள் பரிகாரமாகும், பகவத் சிந்தனை திருடமான பக்தி ஞானம் உண்டாகும், வைராக்கியம் ஏற்படும், அதற்கு மார்க்கமாக அமையும்னு சொல்ற. ஸ்திரீகள் செய்யலாமானால் ஸ்திரீகளுடைய பதார்த்தங்களை சமையல் செய்த பதார்த்தங்களை உண்டு காண்பித்தவன் கிருஷ்ணன். அவனுடைய அவதார காலத்திலே கேட்கிறோம், பிராமணர்கள் எல்லாம் கம்சனுக்கு பயந்து யாகம் செய்த நேரத்திலே கிருஷ்ணன் கோபாலர்களிடம் போய் அன்னம் கேட்கிறான், கொடுக்க பயப்படுறான். ஆனால் அந்த பிராமணர்களாத்து ஸ்திரீகள் அவர்களுடைய மனைவியாகட்டும் தாய்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் மகள்களாகட்டும் அவர்கள் அந்த ஆத்து பிராமணர்கள் குடும்ப தலைவர்களுக்கு அவர்கள் மறுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியாமல் அந்த அன்னத்தை கொண்டு கிருஷ்ணன் கொடுக்கிறார். ஏனால் கிருஷ்ணா உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு அதை உண்டான் பகவான், ஸ்திரீகளுக்கு அனுகிரகம் செய்தான், அந்த குடும்பத்திற்கு அனுகிரகம் செய்தான், அவர்களுக்கு சத்கதி அளித்தான்னு பகவதாதி புராணங்கள் சொல்றது. ஸ்திரீகள் ஒருவேளை ஆத்து புருஷர்கள் பூஜை செய்யல, அவர்கள் நம் அப்பேற்பட்ட கிரமங்களை நம்முடைய மார்க்கத்திற்கு வரல அப்படின்னாலும் கூட தனப்படியாக சமைக்கிற நேரத்திலே கிருஷ்ணா உனக்கு சமர்ப்பணம்னு மானசீகமாக பகவானுக்கு இவர்களே கூட நைவேத்தியம் செய்து அந்த பதார்த்தத்தை உண்டாலும் கூட அந்த புருஷர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட சத்புக்தி ஏற்பட்டும் அவர்களும் பூஜை நைவேத்தியம் செய்யக்கூடிய அந்த ஒரு மார்க்கம் சித்திக்கும், அவர்களுக்கும் அப்பேற்பட்ட பாக்கியம் ஏற்படும் அந்த அன்னத்தை உண்பதனாலேன்னு
சாஸ்திர மார்க்கத்தை காட்டுறது. ஆகவே நல்ல ஒரு அன்னம் ஆகாரம் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்ல மார்க்கத்தை, ஞானபக்தி வைராக்கியத்தை, நல்ல சிந்தனைகளை நமக்கு மனதில் ஏற்படுத்துறது என்று பார்க்கிறோம். அதனாலேதான் சாஸ்திரங்கள் அதிகப்படியான காரம், உப்பு, புளிப்பு இதையெல்லாம் எடுத்துக்கும் போது ஏற்படக்கூடிய கோபம், காமம், குரோதம், லோபம் போன்ற அந்த எண்ணங்கள் அதில் ஏற்படுறதுன்னு சொல்லிதான் நம்ம சாஸ்திரங்கள் அதையெல்லாம் நிஷித்த பதார்த்தங்களை எல்லாம் விளக்கி வைக்க சொல்லியிருக்கு. அதை அறிந்து யதாசக்தி எவ்வளவு சாத்தியமோ அதிலே இந்த விஷயத்திலே முக்கியமாக எச்சரிக்கையாக இருந்து சாஸ்திரோக்தமான வகையிலே அன்ன ஆகார ஸ்வீகாரம் செய்து கொண்டால் நமக்கும் அப்பேற்பட்ட ஞானபக்தி வைராக்கியம் ஏற்பட்டு அந்த மோட்ச மார்க்கத்திற்கான ஒரு நல்ல வழி நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி இரண்டு வார்த்தைகளை பாரதீ ரமண முக்கிய பிராண அந்தர்கத அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.